ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் டெக் ஜி சேனல். அமேசானோட கிரேட் ரிவ்யூ டே சேல் ஆஃபர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரைம் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே இன்னிலேருந்தே லைவில் இருக்க ஆஃபர்ஸ், நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும், இது நீங்கள் நார்மல் மெம்பர் அப்படின்னா இன்றைக்கி நைட் 12 மணிலேருந்து அவங்களுக்கு அப்ளிகபிள் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேங்க் ஆஃபர்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 10% டிஸ்கவுண்ட் எஸ்பிஐ கிரெடிட் கார்டில். அது வந்து 1500 ரூபீஸ் கிடையாது, 1750 ரூபீஸ், 250 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குது, ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வேறு என்னென்ன ஆஃபர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒன் ப்ளஸ் மொபைல்ஸ் ஆஃபர்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஒன் ப்ளஸ் மொபைல் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாட் 2 5G 28,000 நார்மல் ப்ரைஸ். அதே நீங்கள் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா 3,000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க. ஒன் ப்ளஸ் நாட் சி 5G உங்களுக்கு 1,000 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க வித் கூப்பன் டிஸ்கவுண்ட். அதே நேரத்தில் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 1,080 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ப்ளஸ் 9RT சொல்லி ஆகணும், 42,000 கொடுத்துருக்காங்க, 8GB RAM 128GB. பட் இது உங்களுக்கு எஸ்பிஐ கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 42,000 டைரெக்ட் டிஸ்கவுண்ட் ஆகும். அவங்க எஸ்பிஐ கிரெடிட் கார்டு பண்ணும்போது 4,000 ரூபீஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இங்கே ஆஃபர் கொடுத்துருக்க மாதிரி. இங்கே 4,000 ரூபீஸ் நீங்கள் ரெடியூஸ் பண்ணி கன்சிடர் பண்ணிங்க, ஸோ எவ்வளோ வருதுன்றது உங்களுக்கு புரியும். 38,000 அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து ஒன் ப்ளஸ் 9R 5G சொல்லி ஆகணும், 36,000 சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு எஸ்பிஐ கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 3,000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி இது வந்து நேற்று நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 39,000 இருந்தது அவங்க ஆஃபர் உங்களுக்கு ப்ரைஸாக 36,000. இது நீங்கள் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3,000 டிஸ்கவுண்ட் போக, 3,000 உங்களுக்கு இந்த ஃபோன் அவைலபிளாக கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மேஜர் அப்கிரேட், ஒன் ப்ளஸ் 9 5G நமக்கு 8,000 ரூபீஸ் ஆஃப் சொல்லியிருக்காங்க எஸ்பிஐ கிரெடிட் கார்டில். இப்போ இருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 49,000. பட் நீங்கள் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 8,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. மீன்ஸ் உங்களுக்கு 41,000 உங்களுக்கு இந்த ஃபோன் அவைலபிளாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக பெரிய விஷயம், 8,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் என்னும்போது ஒன் ப்ளஸ் 9 5G. ஒன் ப்ளஸ் 9 Pro 5G பார்த்தீங்கன்னா ஆஃபர் 64,000 இப்போ சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 5,000 ரூபீஸ் டைரெக்ட் ஆஃப் சொல்லியிருக்காங்க. 64,000 உங்களுக்கு 15,000 கிடைக்கும் நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா. ப்ளஸ் நாட் எக்ஸ் பேக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 37,000 சொல்லியிருக்காங்க. பட் இது நமக்கு ஆஃபர் ப்ரைஸில் என்னென்னா உங்களுக்கு கூப்பன் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, அதே நேரத்தில் எஸ்பிஐ கார்டு டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ கூப்பன் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2,000, அதே நேரத்தில் பேங்க் ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா 3,000 சொல்லியிருக்காங்க. ஓவராலாக 5,000 ரூபீஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ மீன்ஸ் நீங்கள் 37,000 நீங்கள் 38,000 நீங்கள் ஒன் ப்ளஸ் நாட் பேக் வேணால் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட்மி, ரெட்மி ஃபோன் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுலேயும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரெட்மி நோட் 10S நமக்கு 13,000 கொடுக்குறாங்க அவங்களே ஆஃபர் ப்ரைஸாக. பட் பேங்க் ஆஃபரை சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12,740 நீங்கள் வாங்கிக்கலாம். எஸ்பிஐ கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெட்மி 9A பட்ஜெட் ப்ரைஸ் 6,000 அவங்க கொடுக்குற ப்ரைஸ். அதே நேரத்தில் 6,299 நீங்கள் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கிக்க முடியும். ரெட்மி 10 Prime மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹை சேல் ஃபோன்னு சொல்லுவேன். ரெட்மி 10 Prime ஸ்டார்டிங் அவங்க சொல்லியிருக்கிறது 11,000 சொல்கிறாங்க. இதே நீங்கள் பேங்க் ஆஃபரோட சேர்த்திங்கன்னா 10,800 நமக்கு அவைலபிளாக கிடைக்கும். ரெட்மி நோட் 11T 5G 15,000 அவங்க கொடுக்குற ப்ரைஸ். பட் ஆஃபர் உங்களுக்கு பேங்கோட சேர்த்திங்கன்னா 14,749 சொல்கிறாங்க. இதெல்லாமே 10% அவங்க டிஸ்கவுண்ட் கன்சிடர் பண்ணி. ரெட்மி 9 Active உங்களுக்கு 9,199 இவங்க கொடுக்குற ஆஃபர் ப்ரைஸ். பட் பேங்க் ஆஃபரோட சேர்த்து 8,279 சொல்லியிருக்காங்க. ரெட்மி நோட் 10T 5G இது உங்களுக்கு 13,000 அவங்க சொல்லியிருக்காங்க. பட் பேங்க் ஆஃபரோட சேர்த்து 12,749 சொல்லியிருக்காங்க. ரெட்மி நோட் 10 Pro AMOLED டிஸ்பிளேட ஒரு பெஸ்ட் ஃபோன் சொல்லுவேன். இது உங்களுக்கு 17,000 அவங்க கொடுக்குற ஆஃபர் ப்ரைஸ். பட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் ஆஃபரோட 16,749 சொல்லியிருக்காங்க. ரெட்மி நோட் 10 Pro Max உங்களுக்கு 20,000 ஒரு நல்ல ஃபோன், 19,000 அவங்க சொல்லியிருக்காங்க. பட் பேங்க் கவரோட சேர்த்து உங்களுக்கு 17,000 சொல்லியிருக்காங்க. ஓவரலாக ரெட்மி ஃபோன்ஸ் பொறுத்திருக்கும் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,000 to 3,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அவங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட் அது இல்லாமல் பேங்க் டிஸ்கவுண்ட்டும் சேர்த்து. ஸோ நெக்ஸ்ட் இந்த சாம்சங் ஃபோனோட டிஸ்கவுண்ட்ஸ் பற்றி பார்த்துலாம். சாம்சங் ஃபோன் பொறுத்திருக்கோம் நமக்கு சாம்சங் கலெக்சி M2 5G இது வந்து லேட்டஸ்ட் ஸ்னாப்டிராகன் 778 ப்ராசரோட வருது. இது உங்களுக்கு 31,000 சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு பேங்க் கவரோட சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க 21,000. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்னு சொல்ல 3,000 ரூபாய் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு டிஸ்கவுண்ட் கொடுக்குறது பெரிய விஷயம். அதுக்கடுத்து 6 மந்த் உங்களுக்கு நோ காஸ்ட்டையுமே இந்த ஃபோனை கொடுக்குறாங்க. சாம்சங் கலெக்சி வேர்ல்டு உங்களுக்கு 9,499 உங்களுக்கு கிடைக்குது. 10 to 15K நல்ல ஒரு செக்மெண்ட்னு சொல்லுவேன் வித் 98 ரெஃப்ரெஷ்ரேட்டோம். இது உங்களுக்கு 8,550 ரூபாய்க்கு கிடைக்குது இன்க்ளூடிங் எஸ்பிஐ கார்டு ஆஃபரோட சேர்த்து. சாம்சங் கலெக்சி M32 இது உங்களுக்கு 48 quad கேமரா, மீடியம் டைமென்ஷன், 720 ப்ராசர் இதை கன்சிடர் பண்ணும்போது ஸோ நல்ல ஒரு ஃபோன்னு சொல்லுவேன். 16,000 நாங்கள் ஆஃபர் ப்ரைஸ். இதே நீங்கள் பேங்க் ஆஃபரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 15,749 சொல்லியிருக்காங்க. சாம்சங் கலெக்சி M32 இது உங்களுக்கு 64 MP குவாட் கேமரா வித் நல்ல ஒரு பெரிய பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 6000 mAh நல்ல ஒரு ஃபோன்னு சொல்லுவேன். அவங்க கொடுக்குற ஆஃபர் ப்ரைஸ் 12,000. எஸ்பிஐ கார்டு ஆஃபரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,749 சொல்லியிருக்காங்க.
சாம்சங்கோட M21 2021 இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரியோட வருது. அது இடத்துல 48 MP ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் நல்ல ஒரு ஃபோன்னு சொல்லுவேன். 12000 ரேஞ்ச் அதாவது பார்த்தீங்கன்னா 11000 நான் கொடுக்குற ஆஃபர் ப்ரைஸ். பட் பெஸ்ட் ஆஃபர் நமக்கு எஸ்பிஐ கார்டோட 10799 சொல்லியிருக்காங்க. ப்ரீமியம் மாடல் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சாம்சங் கேலக்ஸி S21 FE 5G 49999 சொல்கிறாங்க, இன்க்ளூடிங் 5000 உங்களுக்கு கூப்பனோட சேர்த்து. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிரெடிட் கார்டு உங்களுக்கு 1290 தான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு 49991 1290 மைனஸ் பண்ணுங்க, அதான் உங்களுக்கு ஃபைனல் ப்ரைஸ் தான் அமையும். சாம்சங் கேலக்ஸி S20 FE 5G உங்களுக்கு 36999 சொன்னாங்க. இதுக்கு என்ன ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துடலாம். இதனுடைய ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா கூப்பன் டிஸ்கவுண்ட் 2000 ரூபாவும் அதே நேரத்தில் பேங்க் ஆஃபர் 1290 சொல்லியிருக்காங்க எஸ்பிஐ கார்டுக்கு. ஓவரலாக 3290 நீங்கள் மைனஸ் பண்ணிங்க 36990. இது எனக்கு தெரிஞ்சு ஓகேன்னு தான் சொல்ல 3000 ரூபாய் டிஸ்கவுண்ட். மற்றபடி பார்த்தீங்கன்னா கேலக்ஸி S Fold 3 5G இந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸ் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. நீங்கள் இதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி பார்த்துங்க. ஜஸ்ட் நான் இப்போ ஃபோல்டிங் இந்த ஃபோன் மட்டும் பார்க்குறேன் எவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்குன்றது. ஸோ பேங்க் ஆஃபர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 6000 ரூபாய் டிஸ்கவுண்ட் தராங்க எஸ்பிஐ கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. பட் இவங்க கொடுக்குற ப்ரைஸ் 1,49,000 சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐக்யூ ஃபோன்ஸ் பார்த்துலாம். ஐக்யூ ஃபோன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐக்யூ Z5 5G ரீசெண்டாக லான்ச் பண்ண ஃபோன். நல்ல ஒரு குவால்காம் ஸ்னாப்டிராகன் 778 5G ப்ராசஸர், 5000 mAh பேட்டரி, இந்த மாதிரிலாம் கன்சிடர் பண்ணும்போது தரலாம் வாங்கலாம். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19990 சொல்கிறாங்க, இன்க்ளூடிங் பேங்க் அண்ட் கூப்பன் ஆஃபர். கூப்பனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய். அதே நேரத்தில் எஸ்பிஐ கார்டு உங்களுக்கு 1050 அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஐக்யூ Z3 5G லோயஸ்ட் ப்ரைஸ்னு சொல்லுவேன். இது உங்களுக்கு இன்க்ளூடிங் 2000 ரூபாய் டிஸ்கவுண்ட்டும் அதே நேரத்தில் 1290 ரூபாய் சேர்த்து உங்களுக்கு இந்த ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க 15990 ரூபாய். Z3 Z5 மேஜர் டிஃப்ரென்ஸ் எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லுவேன். ரொம்ப வந்து உங்களுக்கு மைனர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ப்ராசஸர் இந்த மாதிரிலாம் கன்சிடர் பண்ணும்போது நீங்கள் Z3 5G வாங்கலாம். நீங்கள் Z5 வாங்குறதுக்கு பதில் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்சில் 5G ஸ்மார்ட் ஃபோனோட 2021 IQ7 5G வேற லெவலில் சொல்ல கால்கம் ஸ்னாப்ட்ராகன் 870 5G ப்ராசரோட வித் 66 watts ஃபாஸ்ட் சார்ஜிங். இது வந்து உங்களுக்கு டேரெக்டாக 23,980 சொல்கிறாங்க, இன்க்ளூடிங் பேங்க் அண்ட் கூப்பன் ஆஃபர். கூப்பன் உங்களுக்கு ஒரு 3000 ரூபாயும் டிஸ்கவுண்ட்டும் அதே நேரத்தில் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு உங்களுக்கு 2000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஓவரலாக 5000 ரூபாய் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு சேர்த்து 23,990 ரூபாய் சொல்கிறாங்க. கண்டிப்பாக தாராளமாக வாங்கலாம் IQ7 5G. ஸோ ஃபைனலாக IQ7 Legend இது உங்களுக்கு Snapdragon 888 5G ப்ராசரோட வருது. கண்டிப்பாக 60 watt ஃபாஸ்ட் சார்ஜிங், 3000 rupees டிஸ்கவுண்ட், இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது தாராளமாக IQ7 5G Legend 5G வாங்கலாம்னு சொல்லுவேன். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூப்பன் டிஸ்கவுண்ட் 3000 ரூபாவும் 2000 ரூபாய் உங்களுக்கு எஸ்பிஐ கார்டு டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மறந்துடாதீங்க, கூப்பன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஆஃபர்ஸ் அப்ளிகபிள். நீ கூப்பன் மிஸ் பண்ணாமல் ஆர்டர் பண்ணிங்கன்னா வேஸ்ட் சொல்லுவேன். ஸோ எல்லா ஃபோனுமே நீங்கள் கூப்பனை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுங்கள். கூப்பன் இருந்தது அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா 2000 3000 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்னே கிடைக்கும். ஸோ நோ காஸ்ட் இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா மொபைலுக்குமே நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்குது. அது நீங்கள் இதில் போயிட்டு செலக்ட் பண்ணிங்க, பார்த்துட்டு நீங்கள் ஃபைனல் கார்டில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் அவுட் பண்ணும்போது இஎம்ஐ நீங்கள் போட போகிறீங்களா அது நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க. இதில் உங்களுக்கு பஜாஜ் ஃபின்சர் கார்டு இந்த மாதிரி நிறைய பேங்க்ஸ் உங்களுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரலாக IQ Z3 and IQ7 Legend 5G ரெண்டு ஃபோனுமே வாங்கலாம், உங்களுக்கு எந்த பட்ஜெட் ப்ரைஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஸோ டெக்னோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரானே ஃபோன் கொடுத்துருக்காங்க, 5690 ரூபாய் இருந்தது. ஸோ ஓவரலாக இது உங்களுக்கு 5000 mAh பேட்டரி, HD+ டிஸ்பிளே, 8 MP டோல் ரியர் கேமரா, இந்த மாதிரி செட்டப்லாம் கொடுத்து இன்க்ளூடிங் பேங்க் ப்ராடக்ட் ஜஸ்ட் 5690 ரூபாய் தான் கொடுத்துருந்தாங்க. தாராளமாக வாங்கலாம் இந்த ஃபோன். ஸோ மற்றபடி டெக்னாலஜி உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது, 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் இருக்கும். உங்களுக்கு எது ஒன்று அதை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓவா 2 இது உங்களுக்கு நமக்கு கூப்பன் டிஸ்கவுண்ட் 1000 ரூபாவும் அதே நேரத்தில் எஸ்பிஐ கார்டு டிஸ்கவுண்ட் 1190 ரூபாய் சொல்கிறாங்க. ஓவரலாக 2290 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 8-9000 அந்த ரேஞ்சில் வரும்னு எதிர்பார்க்கலாம் இந்த ஃபோன். இந்த மாதிரி உங்களுக்கு டெக்னோ ஃபோன்ஸ் நிறையா இருக்குது, டெக்னோ ஸ்பார்க் 8 உங்களுக்கு இது வேணும்னா பட்ஜெட் ப்ரைஸில் ஒன்று நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் போகலான்னு சொல்லுவேன். ஸோ வேறு எந்த ப்ராண்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னா. ஸோ அதுக்கடுத்து ஷாமி ஃபோன். ஷாமியோட ஃபோன்ஸ் பொறுத்திருக்கு நமக்கு ஷாமி 11T Pro 5G லான்ச் பண்ண போகிறாங்க 19 ஜனவரி. ஸோ கண்டிப்பாக ஆஃபர்ஸோட தான் வரும், பட் என்ன ஆஃபர்னு நமக்கு இப்போ தெரியாது. எனவே எஸ்பிஐ கிரெடிட் கார்டு கண்டிப்பாக ஆஃபர்ஸ் இருக்கும், அதே நேரத்தில் வேறு ஏதாச்சும் கூப்பன் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி கொடுக்க சான்ஸ் இருக்குது, அன்றைக்கி நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷாமியோட 11 Lite NE 5G இந்த ஃபோன் ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரலாக பேங்க் அண்ட் கூப்பன் ஆஃபரோட சேர்த்து 4500 ரூபாய் டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு ஸ்லிமஸ்ட் அண்ட் லைட்டஸ்ட் 5G ஃபோன் சொல்லுவேன், நல்ல ஒரு அட்வான்ஸ் ப்ராசரோட. ஓவரால் டிஸ்கவுண்ட் 4500 ரூபாய் சொல்லுங்கள் கூப்பன் அண்ட் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு டிஸ்கவுண்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா MI 11X Pro ஸ்னாப்ட்ராகன் 888 5G பெஸ்ட் ஃபோன் சொல்லுவேன். இது உங்களுக்கு 33990 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இதோட டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 3000 ரூபாய் டிஸ்கவுண்ட் சொல்கிறாங்க. இதோடைய ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறது 36990 ரூபா, மீன்ஸ் கூப்பன் டிஸ்கவுண்ட் 2000 ரூபாவும்
1200 உங்களுக்கு எஸ்பி கிரெடிட் கார்டு டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க. ஓவராலாக 3200 உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நீங்கள் இந்த ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா 11X Pro. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு எம்ஐ 11X 5G ஃபோன் பார்த்தீங்கன்னா 26,750 சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் உங்களுக்கு பேங்க் ஆஃபரோட சேர்த்து. இதே நீங்கள் நார்மல் ப்ரைஸ் அவங்க சொல்லியிருந்தது 27,999 ரூபா, இது உங்களுக்கு பேங்க் ஆஃபர் மட்டும் தான் கொடுக்குறாங்க, கூப்பன் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் 1250 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் மட்டும்தான் இதில் இருக்குது. ஃபைனலாக ஷாமி 11T Pro எல்லாருமே எதிர்பார்த்துட்ருப்பீங்க. இதனுடைய ஃபோனோட டெக்னாலஜி எல்லாமே வேறு லெவல்னு சொல்லுவோம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ இதை பற்றி போட்டிருக்கேன், அப்படின்னா அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. இது உங்களுக்கு ஹைப்பர் சார்ஜ் ஃபோன், அதாவது 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டி வருது இந்த ஃபோன். அதுக்கடுத்து Snapdragon 888 5G ப்ரோசர். அதுக்கடுத்து டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AMOLED A+ கிரேட் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சுவரலா நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஃபோன் சொல்லுவேன், கண்டிப்பாக 1+9RT நல்ல ஒரு போட்டி அமையும் இந்த ஷாமி 11T Pro. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள். ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 சீரீஸ்க்கு எதுக்குமே ஆஃபர்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ ஐஃபோன் 13 மினி பார்க்குறதே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். iPhone 12 போகலாம், ஏன்னா iPhone 12 தான் நல்ல ஒரு ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ iPhone 12 பொறுத்த வரைக்கும் நமக்கு 12 பார்த்தீங்கன்னா 56,999 ரூபா சொல்கிறாங்க. தெரிஞ்சு iPhone 12 அவங்க கொடுத்துருக்குறது ஆஃபர் ப்ரைஸ் தான்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் எதுவும் டிஸ்கவுண்ட் அந்த மாதிரிலாம் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு iPhone 12 13 சீரீஸ் மேஜர் ஒரு ஆஃபர்ஸ் கிடையாதுன்னு சொல்லுவேன் மற்ற ஆண்ட்ராய்ட் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஆஃபர்ஸ் அவங்க கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதேத்தில் ஓப்போ ஃபோன்ஸ் பார்க்கலாம். ஓப்போ ஃபோன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓப்போ A74 ரெஃப்ரெஷ் ரேட்டோட 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட ஓப்போ A74 17,990 கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு பேங்க் ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி கிரெடிட் கார்டு 1,250 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் கிடைக்குது, மற்றபடி எந்த கூப்பன் ஆஃபரும் கிடையாது. ஓப்போ A31 பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே, பேட்டரி 4230 பேட்டரி, 12,990 கொடுக்குறாங்க ஆஃபர் ப்ரைஸ். இதுலேயும் உங்களுக்கு எஸ்பி கிரெடிட் கார்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜஸ்ட் 1,250 ரூபீஸ் தான் டிஸ்கவுண்ட் இருக்குது இந்த ஃபோனுக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்போ F15, ஓப்போ F19 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ அந்தந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற ஆஃபர் ப்ரைஸ் அவங்க கொடுத்துருந்தாலும் 10% டிஸ்கவுண்ட் எல்லாத்துக்கும் அப்ளிகபிள், நீங்கள் எஸ்பி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ எல்லாமே பட்ஜெட் ப்ரைஸ் தான், 12,000 30,000 ரேஞ்சில் 9,000 ரேஞ்சில் வாங்க அப்படின்னா உங்கள் ரெக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஆஃபர்ஸ் பொறுத்திருக்கும் அவங்க கொடுக்குற ஆஃபர் ப்ரைஸ் இருந்தாலும் எஸ்பி கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,000 to 1,200 ரூபீஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதுனா விவோ ஃபோன் பொறுத்திருக்கு நமக்கு V21 5G நமக்கு 28,740 கிடைக்குது. 6.44 இன்ச்சில் AMOLED டிஸ்பிளே, 60 MP ரியர் கேமரா, 4000 mAh பேட்டரி. ஸோ இது உங்களுக்கு 28,750 ரூபா கிடைக்குது. பட் இதனுடைய ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 29,990 ரூபா. இதன் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் 1,290 ரூபா சொன்னாங்க எஸ்பி கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ அதனுடைய ப்ரைஸ் தான் நமக்கு 28,740 சொல்லியிருக்காங்க. விவோ Y73 நமக்கு 6.4 இன்ச்சில் AMOLED டிஸ்பிளே, 60 MP ரியர் கேமரா, இது நமக்கு 20,990 சொல்லியிருக்காங்க. இதனுடைய டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,250 ரூபீஸ் தான் உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க. விவோ Y21 இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 13,990 கொடுத்துருக்காங்க, 6.51 HD+ டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி. இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் தான் இன்க்ளூடிங் எஸ்பி கிரெடிட் கார்டோட சேர்த்து. இது உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு 1,200 ரூபீஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நீங்கள் எஸ்பி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா. விவோ V21E 5G 21,990, இதுலேருந்து எஸ்பி கார்டு ஆஃபர் நமக்கு 1,050 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க. Y33S சேம் தான். விவோ X60 ஃப்ளாக்ஷிப் ஃபோன், 6.56 இன்ச் நல்ல தரமான AMOLED டிஸ்பிளே, கால்கன் ஸ்னாப்டிராகன் 870 ஆக்டோகோர் ப்ராசரோட வருது. இது உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் 31,990 சொல்கிறாங்க. பட் 31,990 உங்களுக்கு 1,050 ரூபீஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அகை நீங்கள் எஸ்பி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா. ரியல்மி ஃபோன் பொறுத்திருக்கு நமக்கு ரியல்மி நேர்சோ 50A 1,499 சொல்கிறாங்க, உங்களுக்கு இதில் 1,000 ரூபீஸ் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ரியல்மி நேர்சோ 50i 7,499 பட்ஜெட் ப்ரைஸ்னு சொல்லுவேன். ஸோ இதனுடைய உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,000 ரூபா தராங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரியல்மி நேர்சோ 13,499 சொல்லியிருக்காங்க, இது உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும், கேஷ்பேக்கும் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரியல்மி C25Y 11,990 அவைலபிளாக இருக்குது. ரியல்மி ஃபோன்ஸ் பொறுத்திருக்கும் அந்த அளவுக்கு இந்த அமேசானில் பொறுத்திருக்கும் மேக்ஸிமம் ரியல்மி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில மாடல்ஸ் மட்டும்தான் வரும். பட் இதே நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்கணும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவரலாக 1+2 ரியல்மி எல்லாமே பார்த்தீங்கன்னா அமேசானில் என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்கன்னு ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் எந்த ஃபோன் சூஸ் பண்ணுறது. ஸோ iPhone 12 பொறுத்திருக்கு நமக்கு 53,999 சொல்லியிருக்காங்க. பட் இவங்க கொடுக்குற டைரக்ட் ஆஃபர் ப்ரைஸ் இதில் அதுக்கப்புறமா எஸ்பி கிரெடிட் கார்டோ நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் மற்ற ஆஃபர்ஸ் எதுவும் அப்ளிகபிள் இல்லை. இவங்க கொடுக்குற ப்ரைஸே வந்து ஆஃபர் தான் சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தா இனிமேல் நல்லா இருந்திருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து முக்கியமான விஷயம் உங்களுக்கு ரீஃபர்பிஷ்ட் ஃபோன்ஸ் அப்படின்னா செகண்ட் ஹேண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வெளியில் யாராச்சும் வாங்க செகண்ட் ஹேண்டில் ஃபோன் வாங்க நினச்சிங்கனாலையும் வாங்கலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமேசான் த்ரூவாக ரீஃபர்பிஷ்ட் ஃபோன் வைக்கிறாங்க, மீன்ஸ் நீங்கள் இப்போ ஏதாவது ரீசேல் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஃபோன் வாங்கும்போது அந்த ஃபோனை இவங்க விஷயம் பண்ணி உங்களுக்கு திருப்பி அகைன் சேல் பண்ணுவாங்க.
அதாங்க ரீஃபர்பிஷ்டு ஃபோன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு நிறைய ஃபோன்ஸ் இருக்குது, என்னென்னா எம்ஐ விவோ, இதில் உங்களுக்கு எது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் செகண்ட்ஸில் நீங்கள் ஃபோன் வாங்கலாம், உங்கள் பட்ஜெட்டுக்குள்ள இருந்தது அப்படின்னா. அதே அதில் பிலோ 5000 ரேஞ்ச், 5000-10000 ரேஞ்ச், உங்களுக்கு எந்த பட்ஜெட் ஃபோன் எதுன்றது நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம்னு தெரியும். எந்த ஃபோன் வாங்கலான்றதுக்கு அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நோ காஸ்ட் இஎம்ஐ, கூப்பன்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், ஃப்ரீ ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. இதே நேரத்தில் கூப்பன் ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா கூப்பனை மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். எஸ்பி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்கள் மறக்காமல், ஏன்னா மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் எஸ்பி கார்டுலேருந்து தான் கொடுக்குறாங்க. எனவே அவங்க ரிபப்ளிக் டே சேல் ஆஃபர்ஸ் ஒரு சிலது கொடுத்தாலும் எஸ்பி கார்டு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3000-5000 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டே கிடைக்குது. ஒரு சில ஃபோன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா 8000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற ஃபர்தர் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்க்குறதுக்கு.